हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल अभिनयास क्रिएशन इनकी नम चैनल एन्ना वीडियो पाकपोरोना ओरु स्नैक रेसिपी पाकपोरो कुळी पनियारम एप्पडी पन्रदन इदु नम वीडियो ले पोई पाकला इदुक्कु मुन्नाडी नम चैनल सब्सक्राइब पन्नाम इरुंदीना मरक्काम सब्सक्राइब पन्नीट्टु पक्कत्तुल इरुक्क अंद बेल ऐकॉनिय क्लिक पन्नी கூடவே ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க குழிப்பணியாரம் பண்றதுக்கு நான் ஒரு கேரட் இருந்தது அதனால அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படினு நான் யூஸ் பண்ணேன் உங்ககிட்ட இருந்ததா நீங்க போட்டுக்கோங்க இல்லனா பிரச்சனை இல்ல கேரட் இருந்ததனால இத வந்து நான் அந்த மாதிரி ஒரு துருவியில வச்சிட்டு துருவி சின்ன சின்ன பீசஸா வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ நாம வந்து ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துண்டாச்சு நீங்க வந்து கட் பண்ணி போடிங்கனா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி நீங்க துருவி போடிங்கனா உங்களுக்கு மாவுலயும் வந்து பைண்ட் ஆயிடும் உங்களுக்கு சீக்கிரமும் வெந்துரும் அதனால இப்படி பண்ணீங்கனா பெஸ்டா இருக்கும் அடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் அது இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபைனா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபைனா கட் பண்ணியிருக்கேன் இத வந்து நம்ம அதே மாதிரி துருவிலே துருகிறனாலும் துருகிக்கலாம் அதுவும் ஈஸியா நமக்கு வதங்கிடும் ना முடிஞ்சதனால ரொம்ப ஃபைனா கட் பண்ணிருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வாசனைக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அத இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் அடுத்து கொத்தமல்லி இலை அது இந்த மாதிரி குட்டி குட்டியா கிள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழி பணியாரத்துக்கு நம்ம வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் பேஸ் ரெடி பண்ணனும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு அதுல 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துறலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு இப்போ இஞ்சி வந்து நான் துருவி வச்சிருந்தேன் அத நான் முன்னாடி காமிக்கல மறந்துட்டேன் இப்போ பாருங்க இஞ்சி வந்து கொஞ்சம் 1 இன்ச் கெடுத்து அத துருகி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு 2 அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா கிள்ளி வச்சிருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருவோம் எண்ணெயிலே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கும்போது அது நமக்கு இன்னும் வாசனை வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால நம்ம இப்போ அதை சேர்த்து வதக்கிப்போம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அடுத்து வெங்காயம் பாருங்க இது வந்து 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்துர்க்க மாவுக்கு இன்னைக்கு வெங்காயம் வந்து 3 வெங்காயம் சரியா இருந்தது நீங்க வந்து உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு நீங்க எவ்வளவு மாவு எடுக்கறீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்க இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா இப்போ salt ஆட் பண்ணிக்கலாம் salt ऐड பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் நல்லா ஒரு கிளாஸ் பதத்துக்கு வதங்கணும்
இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெண்டு மெத்தட் என்னன்றதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் தேவைப்படுற மாதிரி இருந்தது, அதனால நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம துருகி வச்சிருக்க அந்த ஒரு கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட் வந்து நம்ம துருகி சேர்க்கறதுனால ஈஸியாக நமக்கு பைண்ட் ஆகிடும், சீக்கிரமும் வெந்துடும். அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரம் சாப்பிடும்போது. இது நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து ரொம்ப நேரம் வேகணுன்றதில் அதை நம்ம செத்தி தானே போட்டிருக்கோம், அதனால் அது கண்டிப்பாக சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தான் நமக்கு வதங்கணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இட்லி மாவு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும், அதனால் இதை நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக பண்ணிடலாம். இப்போ இட்லி மாவில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம். இப்போ மொத்த மாவுக்கும் நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். கேரட், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நான் ஆற வச்சுட்டு தான் சேர்க்குறேன். இதை நீங்கள் சூடாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து புளிப்பு ஏறிடும், அதனால் நீங்கள் இதை வதக்கிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மாவில் கலந்துக்கோங்க. ஒரு இப்போலாம் வந்து வெயில் நாளாக இருக்கிறதுனால மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிடும். அப்படி உங்ககிட்ட புளிப்பு மாவு தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக நீங்கள் வந்து அதில் சோடா உப்புலாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இப்படி வீட்டில் இருக்கும், அந்த பால் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு கலந்துட்டிங்கன்னா அந்த புளிப்பை எடுத்துரும். ஸோ நமக்கு வயிறு வந்து எதை ப்ராப்ளமும் அதனால் பண்ணாது. சில பேருக்கு வந்து சோடா உப்பு சேர்த்தா வயிறு வலி வரும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பால் சேர்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுருந்த அந்த மிக்ஸையும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நன்னா கரண்டியால் கலந்துடலாம். இப்போ நம்ம மாவில் அந்த மிக்ஸை நல்லா கலந்தாச்சு.
இப்போ எனக்கு வந்து மாவு ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் கொஞ்சமா வந்து இப்ப தண்ணி சேர்த்துக்க போறேன். பாருங்க மாவு வந்து எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்கா இருந்ததுனா குழிப்பணியாரம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நானு. ஏன்னா எனக்கு மாவுல வந்து புளிப்பு இல்லாததுனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்க மாவு புளிப்பு இருந்தா தண்ணிக்கு பதிலா பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழிப்பணியாரம் பண்றதுக்கு குழிப்பணியார கல் எடுத்தாச்சு. என்கிட்ட இன்னைக்கு நான்ஸ்டிக் கல் இருக்கு, அதனால நான் அதுல பண்றேன். உங்கள்கிட்ட இரும்பு கல் இருந்தா அதுல பண்ணுங்க, நான்ஸ்டிக் கல் இருந்தா அதுல பண்ணுங்க. எல்லாத்துலயும் ஒரு கால் குழி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. உப்பு போருமா அப்படின்றது நீங்க பாத்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம தாராளமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா அது காஞ்சிடுது. இப்போ மாவு வந்து ஒரு ஒரு குழியிலையும் விடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சட்னி கரண்டியால விடுங்க. அப்பதான் மாவு வந்து உங்களுக்கு அந்த குழியை தவிர மற்ற அந்த எக்ஸ்ட்ரா இடத்துல எல்லாம் உங்களுக்கு மாவு வந்து பிசர் வந்து விழாம இருக்கும். நீங்க வந்து ஒரு அரை அரை குழி விட்டுக்கோங்க மாவு. ஃபுல்லா விட வேண்டாம், பிகாஸ் அது வெந்தாலே மேல வரைக்கும் வந்துடும். அதனால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிப்பாக இருந்தால் பால் விடுங்க, புளிப்பு இல்லைனா தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவு விட்டுடலாம். மாவு விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மேலே எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். அப்போ தான் மேல் பக்கமும் நமக்கு நல்லா வேகும், அடிப்பக்கமும் நல்லா வேகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு அடிப்பக்கம் நல்லா வெந்துருத்து பாருங்க. எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக இருக்கு. பார்க்கவே டேஸ்டியாக சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக்கு நான்ஸ்டிக்கில் ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை திருப்பிக்கிறதுக்காக அதை வச்சு நம்ம இந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கத்தை வந்து மேலே வந்து எடுத்து விட்டுறலாம். பேலன்ஸ்க்கு இந்த மாதிரி தேவைப்பட்டால் ஸ்பூன் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணியே திருப்பிக்கலாம். எல்லாமே இவ்வளோ ஈவனாக அழகாக வெந்திருக்கு பாருங்க. எங்கள் பாட்டி இதை அடிக்கடி பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஈவினிங் ரெசிபின்னு சொல்லலாம். இல்லை நைட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்கு பண்ணால் கூட இதை சாப்பிட்டுட்டு வெறும்னே ஒரு மோர் சாதம் சாப்பிட்டாலே போதும், நமக்கு வயிறு அடைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் அடியில் இருக்கிற மாவு உள்ளே இருக்க மாவுலாம் வேகும். அதனால் மேலே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து பார்க்குற எல்லாமே வந்து வெந்திருக்கு. பாட்டம்லேயும் வெந்தாச்சு, மேல் பக்கமும் வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக திருப்பி போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம். இப்போ மாவு உள்ளே வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, அவங்க கொடுத்துருக்க ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக் அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு எடுத்து பாருங்கள். ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும் மாவு. அந்த மாதிரி ஒட்டலைனாலே மாவு வந்து உள்ளேயும் வெந்திருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கை வச்சு ஒரு ஒரு குழிப்பணியாரமாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வடாத்தோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் வடா வந்து காஞ்சதுக்கு அப்புறம் பொறிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க வடா செவக்காம எவ்வளோ சூப்பராக வெள்ளை விளையர்னு பளிச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பட்டை வடா. ஓமப்பொடி வடாமும் நான் போட்டிருந்தேன், அதாவது தேங்குழலட்சியில் போட்டிருந்தேன். அதுவும் பாருங்கள், அது இன்றைக்கி நான் பொறிச்சேன். ரொம்பவே சூப்பராக கரகரப்பாக டேஸ்ட்டாக செவக்காமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. போன வீடியோலேயும் நான் இதோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் இதை காமிச்சிருக்கேன். இந்த வடா எப்படி போடணும்னு இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் டச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, அதை எப்படி பண்ணணும்னு போய் பாருங்கள். இன்னைக்கு குழிப்பணியாரம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். இதே மாதிரி சூப்பராக டேஸ்டியான
வேற ரெசிபியில அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி கூடவே ஆல் அப்படிங்கற நோட்டிபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்க்கறேன். தேங்க் யூ.